இனி இவர்களே, அன்னை மரியினுடைய பரிந்துரை இருக்கிற பொழுது வாழ்விற்கு புத்துயிர் புத்துணர்வு கிடைக்கிறது, புத்துயிர் கிடைக்கிறது, ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. எப்படி ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், என்னென்ன வகையில் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், முதல் வாசகம் மிக தெளிவான பதிலை சொல்லி தருகிறது. முதல் வாசகத்திலே எசேக்கியேல் நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். எசேக்கியேலுடைய நூல் 37வது அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் இறைவாக்கினரை ஆண்டவருடைய ஆவியானவர் தூதர் ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்துகிறார். அந்த பள்ளத்தாக்கில் என்ன கிடக்கிறது, உலர்ந்த எலும்புகள் கிடக்கு. உலர்ந்த எலும்புகள் கிடக்குதுன்னா அந்த இடம் நல்ல இடமா மோசமான இடமா? மோசமான இடம். எலும்புகள் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன செய்யும், இயல்பாக ஒரு பயம் வரும். எலும்புகளை வச்சு ஒன்றும் செய்ய கிடையாது முடியாது. மனித எலும்புகள் இருந்துச்சுன்னா அது கல்லறை போன்ற இடமா இருக்கும், அந்த இடத்துக்கு யாரும் போகவே மாட்டோம். அப்படிப்பட்ட பயங்கரமான இடத்திற்கு ஆண்டவருடைய தூதர் இறைவாக்கினரை அழைத்து செல்கிறார். அங்கே போயிட்டு சும்மா சொல்லலை, என்ன சொல்கிறாரு, இறைவாக்கினரை பார்த்து இந்த எலும்புகளுக்கு நீ இறைவாக்கு உரைக்க வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட இறைவாக்கு உரைக்க வேண்டும், இந்த எலும்புகள் எல்லாம் மீண்டும் உயிர் பெறுமாறு நீ இறைவாக்கு உரை. எலும்புகளுக்கு என்னையா உயிர் கிடைக்குமா? கிடைக்காது. எலும்பு உடஞ்சி அதை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம ஒட்ட வைக்கலைன்னா அவ்வளோதான், ஒட்டாது. அப்போ உயிரோடு இருக்கிற மனிதனுக்கே எலும்புகள் உடைந்தால், ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஒட்ட வைக்கவில்லை என்றால், ஒட்டாது என்றால், உலர்ந்து போன எலும்புகளுக்கு எப்படி உயிர் கிடைக்கும்? ஆனால் ஆண்டவருடைய தூதர் என்ன சொல்கிறார், நீ இறைவாக்கு உரை, அவை உயிர் பெறும். இனி இவர்களே, இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இறைவாக்கினர் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அந்த எலும்புகளுக்கு, உலர்ந்து போன எலும்புகளுக்கு, எது கையை எது கால் எது எங்கு கிடக்குது, எந்த எலும்பு எந்த உடம்போடு சேர்ந்தது என்று தெரியாமல் குவிந்து கிடக்கிற அந்த எலும்புகளுக்கு இறைவாக்கினர் இறைவா குறைக்கிறார். என்ன இறைவா குறைக்கிறார், எலும்புகளே கேளுங்கள், ஆண்டவருடைய வாக்கை கேளுங்கள், நீங்கள் உயிர் பெறுமாறு நான் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறேன். இனி இவர்களே, இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி கொண்டிருக்கிற பொழுது ஏதோ உராய்கிற சத்தம் கேட்குது. என்ன எழுதுனா உராயுதுன்னு எட்டி பார்த்தா, உலர்ந்து போய் கிடந்த எலும்புகள், அங்கங்கே கிடந்த எலும்புகள் எல்லாம் என்ன செய்யுது, ஒன்றோடு ஒன்று சேருகிறது. இனி இவர்களே, கடவுளுடைய வார்த்தைக்கு எவ்வளவு ஆற்றல் பாருங்கள். கடவுளுடைய வார்த்தையை ஒருவர் சொல்லுகிற பொழுது உலர்ந்து போன எலும்புகள், உலர்ந்து போன எலும்புன்னா செத்து பல நாள் ஆயிருக்கலாம், தோல் எல்லாம் அழுகி போயிருக்கும், காணாம போயிருக்கும், அந்த எலும்புகளுக்கு உயிர் கிடைக்கிறது. எலும்புகளுக்கு முதல்ல எது கிடைக்கணும், தசை நார்கள், சதை, இரத்த ஓட்டம், அதுக்கப்புறம் உயிர் வரணும், அப்படிதானா? ஆனா இங்க பாருங்க, எலும்புகளுக்கு முதலில் உயிர் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் தான் தசைகள் எல்லாம் வருது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் வறட்சியான சூழ்நிலையில் இருந்தாலும், என் வாழ்க்கையில் நல்லது நடக்க வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் இருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கேட்பார் என்றால் அவருக்குள் உயிர் கிடைக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்கும் மகிழ்ச்சி கிடைக்கும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:12 இறை வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்லப்படுகிறது, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் அது குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டைகளையும் மச்சையையும் அவ்வாறே பிளக்கிறது. அப்படின்னா அந்த இறை வார்த்தை, அந்த ஆண்டவருடைய வார்த்தை தான் இங்கே என்ன செய்யுது, அந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கில் இருக்கிற எல்லா வறண்ட எலும்புகளுக்குள்ளாக நுழைந்து அவைகளுக்கு உயிர் கொடுக்கிறது, அவைகளுக்கு சதை கொடுக்கிறது, நரம்புகள் கொடுக்கிறது, தோல் கொடுக்கிறது, முழு மனித உடல் கொடுக்கிறது, அவர்களை எழுந்து மாபெரும் சேனைகளாக கடவுளுடைய படைகளாக எழுந்து நிற்க செய்து. இனி இவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு ஆற்றல் பாருங்கள். ஒரு அதிகாரி நம்முடைய ஊரில் வந்து இதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது நடக்கும். நம்ம கழுத்தளம் அப்படிதானா, புதியதாக இந்த வருஷம் செஞ்சுருக்கோம், நம்ம தரைத்தளம் போட்டிருக்கோம். போட்டது யார், யார் போட்டாங்க, பஞ்சாயத்துலேருந்து போட்டாங்க, அப்படிதானா? அப்போ அந்த அதிகாரி சொல்லுகிற பொழுது அதற்கு ஆற்றல் இருக்கிறது, நாளைக்கு தரைத்தளம் போட்டுடணும் அப்படின்னா போட்டுருவாங்க. அப்போ ஒரு மனிதருக்கு, அந்த மனிதருடைய சொல்லுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கும்.
ஆண்டவருடைய வார்த்தை மனிதருக்கு உயிர் கொடுக்கிறது, எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கிறது, வறண்டு போன எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கிறது. அப்படி என்றால் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அது ஆறாக பெருக்கெடுத்து ஓடாதா, வாழ்வு கொடுக்காதா? கொடுக்கும். சமாரிய பெண் அவ இந்த ஊரில் யாரும் இன்னை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக நண்பகலில் தண்ணீர் எடுக்க போகிறார். ஆனால் இயேசு என்ன செய்கிறாரு, கிண்ணத்தடியில் நின்று கொண்டிருக்கிறார். இயேசுவை பார்த்தவுடன் அவர் பேச தொடங்குகிறார். முதல்ல தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி பேச தொடங்குகிற வார்த்தை, நீர் ஒரு இறைவாக்கினர் என்று கண்டுகொண்டேன், நீர்தான் மெசியா என்று கண்டுகொண்டேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையின் முழுமையை கண்டடையும் வரையில் அந்த உரையாடல் தொடங்குகிறது, தொடர்கிறது, அது நிலை வாழ்வை கொடுக்கிறது. இனி இவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை ஒருவருக்கு அந்த மீட்பை கொடுக்கும். இந்த முதல் நாளிலே கொடியேற்றத்தை நாம் தொடங்கி இருக்கிற இந்த நாளிலே நமக்கு இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருப்பது நம்முடைய அதிர்ஷ்டம். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற விஷயம் இதுதான், உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் மகிழ்ச்சி காணாமல் இருந்திருப்பீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் துயரத்தை தான் அனுபவித்திருப்பீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்களுக்கு கண்ணீர், கவலை, வருத்தங்கள், நஷ்டங்கள் மட்டும்தான் இருந்திருக்கிறது, என் வாழ்க்கையே வெறுமையாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையே வறண்டு போயிருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏங்கி போயிருப்பீர்கள் என்றால், சோம்பி போயிருப்பீர்கள் என்றால், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையில் இனிமேல் என்ன நல்லது நடக்க போகுது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், உங்களுடைய வறண்டு போன அந்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் இன்றைய நாளில் அதிசயத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய வறண்டு போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, சோரம் போயிருக்கிற, கேடுற்ற நிலையில் இருக்கிற நமது வாழ்க்கைக்கு ஆண்டவருடைய வார்த்தை இன்று உயிர் கொடுக்க போகிறது. எப்படி வறண்டு போன எலும்புகள் எழுந்து ஒரு சேனையாக முழு மனிதனாக எழும்பி நின்றதோ, புதிய ஆற்றலோடு புதிய வாழ்க்கைக்கு தயாரானதோ, அதுபோல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மனிதருக்கும், ஆண்டவருடைய வார்த்தை விழுகிற ஒவ்வொரு செவிகளுக்கும் இன்று ஆசீர்வாதத்தின் வாய்க்காலை ஆண்டவர் திறந்து வைக்கப் போகிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறது. எனவே ஆண்டவருடைய வார்த்தையை யார் எப்பொழுது கேட்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கரை புரண்டு ஓடுகிற வெள்ளம் போல் இருக்கும். விபிலியம் சொல்கிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாத மட்டும் நான் அவர்களை நிரப்புவேன். எப்பொழுது? எப்பொழுது அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்களோ. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். அப்போ கேளுங்கள் என்பது நாம் வாய்மொழியால் கேட்பது மட்டுமல்ல, காது கொடுத்தும் கேட்க வேண்டும். கேளுங்கள் கொடுக்கப்படும்னா, ஆண்டவர் எனக்கு இது தாங்க, அது தாங்க, அப்படி தாங்க, இப்படி தாங்க, இவ்வளவு தாங்க, குறையா தாங்க என்று வாய்மொழியால் கேட்பது மட்டுமே அல்ல, ஆண்டவர் சொல்வதை காதுகளால் கேட்கிற பொழுதும் ஆசீர்வாதம். அப்போ கேளுங்கள் என்பது இரண்டு வகைப்பட்டது. ஒன்று நான் ஆண்டவரிடம் கேட்கிறேன், இன்னொன்று ஆண்டவர் சொல்வதை கேட்கிறேன். இந்த இரண்டு காரியமும் சேர்ந்து போகிற பொழுது வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கொட்டி தள்ளும். ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார், நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். ஒருபோதும் உங்களுடைய ஆசீர்வாதம் குறைந்து போகாது. இனி இவர்களே, சாரிபாத்து கைம்பன் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சாரிபாத்து கைம்பன் வறட்சியான காலத்தில் வாழ்வதற்கு வழி இல்லாமல் சிறிதளவு மாவும் சிறிதளவு எண்ணெயும் வைத்து கொண்டு வருவாங்க. கடைசி சாப்பாடு சாப்பிட்டு இதோடு சாக வேண்டியதுதான் அப்படிங்கிற சூழ்நிலை. இறைவாக்கினர் எலியாவை ஆண்டவர் சாரிபாத்து கைம்பெண்ணிடம் அனுப்புகிறார். அந்த சாரிபாத்து கைம்பெண்ணிடப்போ, உனக்கு சாப்பாடு கொடுக்கும்படியாக நான் அந்த பெண்ணிடம் சொல்லியிருக்கிறேன் என்று கடவுள் சொல்கிறார். எலியாவும் என்ன செய்கிறார், அந்த பெண்ணை தேடி செல்கிறார். அந்த பெண் என்ன செய்கிறாங்க, ஒன்று ரெண்டு சுள்ளிகளை பிறக்கி கொண்டிருக்கிறாங்க. போயிட்டு ஒரு ரெண்டு மூணு அப்பத்தை சுட்டு தான் சாப்பிட்டு முடக்குவாதமாக இருக்கிற தன்னுடைய மகனுக்கு கொடுத்து விட்டு இனிமேல் சாக வேண்டியதுதான் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணை பார்த்து எலியா சொல்கிறார், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டா, ஓடையிலேயே தண்ணி இல்லை, பரவாயில்ல தண்ணி தானே கேட்குறாரு, கொடுப்போம் அப்படி சொல்லி அந்த பெண் நினச்சாங்க. சரி, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லி வீட்டு கிளம்புறாங்க. அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், தண்ணீர் கொண்டு வருகிற பொழுது எனக்கு கொஞ்சம் அப்பமும் எடுத்துகிட்டு வா என்று சொல்கிறாங்க. இனி இவர்களே, அந்த பெண் சொல்கிறார், கடவுள் மேல் ஆணை, வாழும் கடவுள் மேல் ஆணை, எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, கொஞ்சோன்னு மாவும் கொஞ்சோன்னு எண்ணெயும் மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு ஒன்று ரெண்டு அப்பங்கள் மட்டும் சுட்டு நானும் வீட்டில் இருக்கிற என்னுடைய மகனும் சாப்பிடணும், அதுக்கப்புறம் நாங்கள் சாகத்தான் வேண்டும், எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. இனி இவர்களே, இந்த வார்த்தையை இவர் சொல்கிற பொழுது எவ்வளோ வேதனையோடு சொல்லியிருப்பார். ஆனால் இறைவாக்கினர் எளியா என்ன சொல்கிறார், நீ சொன்ன மாதிரியே செய், நீ சொன்ன மாதிரியே செய், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அப்பத்தை கொண்டு வந்து கொடு என்று சொல்கிறார்.
இன்னும் அழுத அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரும் சொல்கிறாரு, ஆண்டவர் மேல் ஆணை, உண்மையாக உனக்கு சொல்கிறேன், நீ எனக்கு ஒரு துண்டு அப்பத்தை கொண்டு வந்து கொடு, உன் களத்தில் இருக்கிற மாவு குறையாது, உன் களையத்தில் இருக்கிற எண்ணெய் தீர்ந்து போகாது. இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆனால் சொல்கிறது யாரு? ஒரு மனிதர், ஒரு இறைவாக்கினர். ஆனால் அவர் இறைவாக்கினு சொல்லி அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. யாரோ ஒருத்தன் பசியில் ஒரு பொய் சொல்கிறான் கூட நினச்சிருக்கலாம். சாகிறதுக்கு வழி இல்லாமல் நம்மகிட்டருந்து பிடிங்கிதீங்கிறானே, ஒரு நல்ல பழமொழி விட்டலாம், பிச்சை எடுத்தானா பெருமாள் பிடுங்கிதான் சொல்லுவாங்க. அப்படிதானா? அந்த மாதிரி நம்மளே கொஞ்சோன்னு மாவு வச்சுருக்கோம், அதை கடன் கேட்குறதுக்கு எப்படி ஒரு பொய் சொல்கிறான் பாரு. மாவு குறையாதான், என்ன காலியாகாதான், போயா நீயும் உன்னுடைய நற்செய்தியும் உன்னுடைய இறைவாக்கும் சொல்லிட்டு அவங்க போயிருக்கலாம். ஆனால் அந்த பெண்மணி அப்படி செல்லவில்லை. அந்த கைம்பெண் என்ன செய்கிறார்? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார். ஒருவேளை இது ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கலாம். எனவே கொஞ்சோன்னு இருந்த மாவில், சிறிதளவு இருந்த எண்ணெயில் அந்த இறைவாக்கினருக்கு ஒரு துண்டு அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். இனி இவர்களை விவிலியம் சொல்கிறது, மீண்டும் மழை பெய்கிற காலம் வரையிலும் அவருடைய மாவு தீர்ந்து போகவில்லை, எண்ணெய் குறைந்து போகவில்லை. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஹலிலூயா, ஹலிலூயா, ஹலிலூயா. அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த கைம்பெண் செவி கொடுத்ததால் இவ்வளவுதான், இதோட என் வாழ்க்கையே முடிஞ்சு போகுது என்று நினைத்திருந்த அந்த பெண்ணுக்கு அவளுடைய கவலைகள் தீருகிற வரையில் மாவு குறையவில்லை, அவளுடைய பிரச்சனையெல்லாம் சரியாகிற வரையிலும் எண்ணெய் குறைந்து போகவில்லை. அப்போ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. யார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ, அதை கேட்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் எல்லாம் குறைந்து போகும், இன்பங்கள் எல்லாம் மாறி போகும், எனக்கு இல்லை என்கிற பிரச்சனையே இல்லாமல் போகும். இவ்வளவுதான் குடிச்சிச்சு என்று நினைத்த அந்த பெண்மணிக்கு மாவும் குறையவில்லை, எண்ணெயும் தீர்ந்து போகவில்லை. ஏனென்றால் அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருந்தார். அப்போ இந்த காலத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டியிருக்குது. பைபிளில் எத்தனை புத்தகம் இருக்குது? எத்தனை புத்தகம் இருக்குது? வீட்டில் போய் எண்ணி பாருங்கண்ணே எத்தனை புத்தகம் இருக்குது. அவ்வளோ புத்தகத்தில் ஏகப்பட்ட இறை வார்த்தைகள், நிறைய நேரங்களில் இறை வார்த்தை நம்ம காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கோயிலுக்கு வரமோ இல்லையோ இறை வார்த்தை காதில் விழும். பஸ்ஸில் போகும்போது அல்லது பைக்கில் போகும்போது சில வீடுகளுடைய வாசலில் என்ன செஞ்சுருப்பாங்க, இறை வார்த்தை எழுதி வச்சுருப்பாங்க. சில பேருந்துகளை இறை வார்த்தையை ஒட்டி வச்சுருப்பாங்க. நான் படிக்கிற இடங்களில் ஏகப்பட்ட நியூஸ் பேப்பரில் எடுத்திங்கன்னா அதில் கூட ஒரு இறை வார்த்தை இருக்கும். இறை வார்த்தை இல்லாத இடமே இல்லை. ஆனால் அதை நாம் உள்வாங்குகிறோமா? ஒரே ஒரு இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை அதை ஓஹோன்னு மாற்றிடும். அந்த சாரி பார்த்து கைமண் ஒரே ஒரு இறை வார்த்தை தான் கேட்டா, ஓஹோன்னு ஒரு வாழ்க்கையை மாற்றிச்சு. சமாரிய பெண் போய் உன் கணவனை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை தான் கேட்டார், அவருடைய வாழ்க்கையை அது புரட்டி போட்டது. எலும்புகள், உலர்ந்து போன எலும்புகள், ஆண்டவருடைய உயிர் தருகிற ஆற்றல் உங்களுக்கு வருகிறது என்று சொல்லுகிற பொழுது அந்த இறை வார்த்தைக்கு அவை செவி கொடுத்தன. அவருடைய வாழ்க்கையை மாறி புதிய சேனையாக, உயிர் ஆற்றல் உள்ள புதிய படையாக அவை எழுந்து நின்றது. கடவுள் உலகத்தை எப்படி படைத்தார்? வார்த்தையால் படைத்தார். ஒளி தோன்றுக, உயிரினங்கள் தோன்றுக, நிலம் பிரிந்து கட்ட தரை உண்டாகுக என்று சொல்லி வார்த்தையை வைத்தே கடவுள் உலகத்தை படைக்கிறார். நமக்கும் கடவுள் தன்னுடைய வார்த்தையால் தான் உயிர், உயிர் மூச்சால் தான் உயிர் கொடுக்கிறார். எனவே இனியவர்களே, கடவுளுடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, அவ்வளவு பலன் இருக்கிறது, அவ்வளவு சக்தி இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். உங்கள் மனதில் நிச்சயமாக ஏதாவது ஒரு இறை வார்த்தை பதிந்திருக்கும். என் மனதில் பதிந்திருக்கிற இறை வார்த்தை என்ன என்று யோசித்து பார்ப்போம். கடவுள் ஏராளமான வாக்குறுதிகளை இறை வார்த்தைகளாக தந்திருக்கிறார். நமது வீடுகளில் இருக்கிற கேலண்டர் கூட அந்த இறை வார்த்தை சொல்வதாக இருக்கலாம். நல்லதே ஆண்டவர் தருவார், நீயே ஆசியாக விளங்குவாய், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என் மக்களை ஆசிர்வதிப்பதே எனது விருப்பம், ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. இப்படியாக ஏராளமான இறை வார்த்தைகள் உங்களுடைய மனதங்களில் தோன்றியிருக்கிற ஒரு இறை வார்த்தை யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய மனதில் இருத்தி கொள்வோம். நம்முடைய தாய் மரியா கடவுளுடைய வார்த்தையை தனது உள்ளத்தில் வைத்து சிந்தித்தார். இன்று நாம் அவரை நமது உள்ளத்தில் வைத்திருக்கிறோம்.
ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிற பொழுது உலகமே நம்மை ஏற்றுக்கொள்கிறது. பெண்களுக்குள் பேறு பெற்றவர் என்று சொல்லி நாம் அன்னை மரியாவை, நம்முடைய தாயை, இருதய அன்னையை போற்றுகிறோம். ஏனென்றால் அவர் கடவுளுடைய வார்த்தையை தனக்குள் தாங்கி கொண்டவர். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தாங்குகிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தாங்குகிறது. பேரிறக்கமுள்ள அன்பான எங்கள் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வானக உணவினால், உம்முடைய தெய்வீக வார்த்தையால் எங்களுக்கு நீர் உயிர் ஆற்றல் தந்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த இறை வார்த்தை, உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு மலர்ச்சியை, வளர்ச்சியை, வளமையை கொண்டு வருவதாக. இந்த திருவிழாவை தொடங்கியிருக்கிற நாங்கள் இந்த இறை வார்த்தையை உள்வாங்கியதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா வறண்ட தருணங்களும் மகிழ்வான தருணங்களாக மாறும்படியாக செய்வீராக. எங்களை பொறுப்படுத்து கொள்ளும், எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும், எங்களை பாதுகாத்தருளும், எங்களை வழிநடத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.